இப்ப நாம செய்துட்டு இருக்கிறதா வரலாற்றில் மாபெரும் புரட்சி. இந்த எளிய மகன் சீமான் தமிழ்நாட்டுக்குள் செய்து கொண்டிருக்கிறதே ஆக பெரும் புரட்சி. முத்துக்குமார் பற்ற வைத்த நெருப்பு, அவன் உடலிலே எரிந்த நெருப்பு இன்று ஒவ்வொரு தமிழ் மகனின் இதயத்துக்குள்ளும் உள்ளத்திலும் எரிகிறது, சுடர்விட்டு எரிகிறது, பற்றி எரிகிறது என்பதை ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் இத்தனை ஆயிரக்கணக்கான உணர்வுள்ள எழுச்சி மிகுந்த மக்களின் கூட்டத்தை உங்களால் திரட்ட முடியுமா? அநீதியை, அக்கிரமத்தை, தீமையை, ஊழலை, லஞ்சத்தை, சாதியை, இழிவு தீண்டாமையை, அடக்குமுறை, ஒடுக்குமுறையை, பசி பஞ்சத்தை, வறுமை ஏழ்மையை, மதுமக போதையை எல்லாவற்றையும் எரித்து பொசுக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கிகள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் இனம் ஈழ தாயகத்தில் செத்து விழுந்த போது இத்தனை கோடி மக்கள் இருந்து ஏன் இங்கே மக்கள் திரண்டு போராடவில்லை என்கிற மன வலியில் உள்ளுக்குள் எரிந்த நெருப்பை உடலில் கொட்டி வெந்து செத்தவன் என் தம்பி வீர தமிழ் மகன் முத்துக்குமார். அவன் பற்ற வைத்த புரட்சி தீயில் பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு துகள்கள் இவர்கள். நான் நிறுத்துகிற வேட்பாளருக்கு தேவரும் வாக்கு செலுத்துவார்கள், தேவேந்திரரும் வாக்கு செலுத்துவார்கள், நாடாரும் வாக்கு செலுத்துவார்கள், முத்தரையரும் வாக்கு செலுத்துவார்கள், கோணாரும் செலுத்துவார்கள், பிள்ளை முதலி உடையார் எல்லாம் ஒரு ஐயா. அவனுக்கு தெரியும் என் அண்ணன் தமிழன், நானும் தமிழன். மக்கள் மகிழ்ந்து கொண்டாடும் தனித்துவமான பல்பொருள் அங்காடி லீலா சூப்பர் மார்க்கெட். பசுமையான உயிர்ப்பான மரக்கறிகள் மற்றும் பல வகைகள், அனைத்து வகையான மளிகை மற்றும் மசாலா பொருட்கள், வழிபாட்டுக்கு தேவையான திருவுருவ படங்கள் மற்றும் சிலைகள், சமையல் அறைக்கு தேவையான பாத்திரங்களின் வகைகள், தனித்துவமாக பேணப்படும் அங்காடியில் உடனுக்குடன் கிடைக்கும் உயிர்ப்பான மீன் மற்றும் இறைச்சி வகைகள், இவற்றோடு கூடவே உங்கள் மனம் விரும்பும் மலிவு விலைகளோடும் சிறந்த நட்பான சேவையோடும் உங்களை வரவேற்கின்றது. இலக்கம் 263 குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்டில் லீலா சுப்பமாக. முத்துக்குமார் பற்ற வைத்த நெருப்பு, அவன் உடலிலே எரிந்த நெருப்பு இன்று ஒவ்வொரு தமிழ் மகனின் இதயத்துக்குள்ளும் உள்ளத்திலும் எரிகிறது, சுடர்விட்டு எரிகிறது, பற்றி எரிகிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுமன். இது அநீதியை, அக்கிரமத்தை, தீமையை, ஊழலை, லஞ்சத்தை, சாதியை, இழிவு தீண்டாமையை, அடக்குமுறை, ஒடுக்குமுறையை, பசி பஞ்சத்தை, வறுமை ஏழ்மையை, மதுமக போதையை எல்லாவற்றையும் எரித்து பொசுக்கும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கிகள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். புரட்சி அப்படின்னு எல்லாருக்கும், என் தம்பி குமாயின் கூட சொன்னார், புரட்சினா ஏதோ வரலாற்றில் இருக்கிற வார்த்தை நினைக்காத, ஒவ்வொரு மகனும் தன் கைகளால் நிகழ்த்தக்கூடிய நிஜம் அது. புரட்சினா ஏதோ நினைக்காத, இப்ப நாம செய்துட்டு இருக்கிறதா வரலாற்றில் மாபெரும் புரட்சி. உங்கள் மகன், உங்கள் உடன் பிறந்தவன் இந்த எளிய மகன் சீமான் தமிழ்நாட்டுக்குள் செய்து கொண்டிருக்கிறதே ஆக பெரும் புரட்சி. பெரியார் ஐயாவிடம் இருந்து பிரிந்து வந்து அந்த அமைப்பில் இருந்து சில தலைவர்களை அழைத்து வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கட்டி கால் நூற்றாண்டாக உழைத்து 49 ஆரம்பித்து 67 தான் ஆட்சியை கைப்பற்றுகிறது திமுக. 100 மேற்பட்ட பெரும் பெரும் அறிஞர்கள் உழைத்தார்கள் அந்த கட்சியின் வளர்ச்சிக்கு. கடைசியாக ஐயா கருணாநிதியிடத்திலும் கட்சி கொடி சின்னம் ஆட்சி போய்விட்டது. அதைத்தான் சொல்கிறார்களே, கரையான் புற்றுக்கட்ட கருணாகம் குடியேறியது என்று. அவர் கைப்பற்றிக் கொண்டார், கட்சி கட்சியாகலாம கம்பெனியாக மாறிவிட்டது. டிஎம்கே சனாத பொலிட்டிக்கல் பார்ட்டி, அது கருணாநிதி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாக மாறிவிட்டது. அங்க வரி வரியே ஒரு எம்டி வருவார், அவருக்கு யார் விசுவாசமாக இருக்கிறாரோ அவர்களுக்கே அதிக பதவி தருவார், யார் அதிகமாக வசூலித்து தர்றார்களோ அவர்களுக்கே அமைச்சர் பதவி தருவார். அது கட்சி இல்ல, கார்பரேட் கன்சர்ன் என்று மாறிவிட்டது. ஸ்டாலின் கருணாநிதி மகன், அதை தாண்டி என்னோட நிக்கிறதுக்கு தகுதி சொல். சொல்லு, ஸ்டாலினே ஒரு கட்சி ஆரம்பிச்சா அவர் குடும்பத்திலேயாவது யாராவது சேர்ந்திருப்பாங்களா சொல்லுங்க? ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் ஒரு ஓட்டு உங்களால் வாங்கி கட்ட முடியுமா? ஒரு ரூபாய் காசு கொடுக்காமல் இத்தனை ஆயிரக்கணக்கான உணர்வுள்ள எழுச்சி மிகுந்த மக்களின் கூட்டத்தை உங்களால் திரட்ட முடியுமா? சீமானும் அவன் தம்பிகளும் செஞ்சது ஒன்றுமில்லை. தொலைக்காட்சி முழுக்க 1000 ரூபாய்களை, லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து விளம்பரம் செய்யவும் இல்லை. கோயில்பட்டியில் சீமான் பேச போகிறார், திரண்டு வாருங்கள். செய்தித்தாளில் முழு பக்க விளம்பரங்கள் இல்லை,
ஒருதால் சுரட்டி சீமான் கோயில்பட்டியில் பேசுகிறார். பார்த்துக்கணி கருணாநிதி மகன் ஸ்டாலின், ஸ்டாலின் மகன் உதயநிதி, வேற தகுதி. ஐயா எடப்பாடி யாரும் சகிச்சி, அது எம்ஜிஆர்ங்கிற ஒரு புகழ்பெற்ற நடிகர், அவர் கூட நடித்ததால் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கு, அவர்கள் கூட அதை வழிநடத்தி வந்தார்கள். பிறகு அம்மா சசிகலா அவர்கள் அதை கொண்டு போகும்போது இவற்றை கொடுத்துட்டு போனாங்க, அவர் வச்சுக்கிட்டார். நாங்க அப்படி வந்தவர்கள் இல்லை பெருமக்களே, நாங்கள் என்ன சாதி தெரியுமா அப்படி கட்சி ஆரம்பிக்கல, நாங்கள் என்ன மதம் தெரியுமா அப்படி கட்சி ஆரம்பிக்கல. செத்து போய் கிடந்த உணர்வு, சாதி மத உணர்ச்சி மேலோங்கி திட்டமிட்டு தமிழீழம் தலைமுறைக்கு தமிழ் மக்களுக்கு சாதி மத பற்று ஊட்டப்பட்டிருந்தது. மொழி இனப்பற்று சாகடிக்கப்பட்டு சாதி மதப்பட்டு திட்டமிட்டு ஊட்டப்பட்டிருந்தது. இந்த காலகட்டத்தில் என் இனம் ஈழ தாயகத்தில் செத்து விழுந்த போது இத்தனை கோடி மக்கள் இருந்து ஏன் இங்கே மக்கள் திரண்டு போராடவில்லை என்கிற மன வலியில் உள்ளுக்குள் எரிந்த நெருப்பை உடலில் கொட்டி வெந்து செத்தவன் என் தம்பி வீரத்தமிழ் மகன் முத்துக்குமார். அவன் பற்ற வைத்த புரட்சி தீயில் பற்ற வைக்கப்பட்ட நெருப்பு துகள்கள் இவர்கள். நன்றாக கழிச்சுக்கணும் நீங்க. அப்ப என்ன வருது, ஈழத்துல செத்து விழுந்தவன் தேவர் என்றால் திறந்திருப்பான், நாடார் என்றால் திறந்திருப்பான், கோனார் என்றால் திறந்திருப்பான், வன்னியர் என்றால் திறந்திருப்பான், பறையன் என்றால் திறந்திருப்பான், கவுண்டர் என்றால் திறந்திருப்பான், இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் என்று திறந்திருப்பான் செத்திருந்தான். ஆனால் ஈழத்தில் 50,000 இந்துக்கள் செத்தார்கள், 2,000 இஸ்லாமியர் செத்தார்கள், 1,000 கிறிஸ்தவர்கள் என்று செய்தி வரவில்லை. அங்கே தேவர் செத்தார், நாடார் செத்தார், மீனவர் செத்தார், முத்திரை செய்தி வரல, தமிழர்கள் செத்தார்கள் என்று செய்தி வந்தது. இவர்கள் 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 என்ன நினைத்து விட்டார்கள் தெரியுமா என் அன்பு தம்பி தங்கைகளே, தமிழனா யாரோ யாரோ தமிழர்களா. அந்த இடத்தில் தான் உங்கள் பிள்ளைகள் ஒரு தெளிவை அடைந்தோம். சாதி மதமும் என் அடையாளம் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்பதுதான் என் அடையாளம். இங்க இருக்கிற அரசியல் கட்சிகள் என்னை ஆள துடிக்கிறது, எல்லோரும் போல நான் வாழ வேண்டும் என்று நினைக்கவில்லை. என் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலியை போட்டு பதவியை அனுபவிக்க துடிக்கிறது. இவர்களை ஒழிக்காமல் என் இனம் விடுதலை அடையாது, பெருமையோடு வாழாது என்று முடிவெடுத்து விட்ட பிறகுதான் நாங்கள் தேவரும் அல்ல, நாடாரும் அல்ல, கோனாரும் அல்ல, முத்தரையரும் அல்ல, கவுண்டரும் அல்ல, வன்னியரும் அல்ல, நாங்கள் தமிழர்கள் என்று மேலெழுந்து கிளர்ந்து எழுந்தோம். இதுதான் வரலாற்றில் பெரும் புரட்சி, வரலாற்றில் பெரும் புரட்சி. என் அன்பு தம்பி தங்கைகளே நன்றாக கவனியுங்கள். திமுக அதிமுகவுக்கு தேவர் தேவேந்திரர் எல்லாம் போடுவான், ஆனால் அந்த தலைமைகள் எதுவும் தமிழர்கள் இல்லை. எம்ஜிஆர் என்ன போடுவான், கருணாநிதி என்ன போடுவான், ஜெயலலிதா போடுவான். இப்ப எடப்பாடி வரும்போது அவரை தமிழராக பார்க்க தயாராகவில்லை, அவரையும் ஒரு கவுண்டராகத்தான் பார்ப்பார்கள். கார்த்திக் வந்த போது ஆ தமிழன் கட்சி ஆரம்பிச்சு இல்ல தேவர், சரத்குமார் வந்தார் ஆ தமிழர் இல்ல நாடர், எங்க ஐயா ராமதாஸ் வந்தார் ஆ தமிழர் இல்ல படையாச்சு, எங்க அண்ணன் திருமாவளவன் வந்தாரு நான் தமிழ இல்ல நீ பறை. இந்த சகதிக்குள் சிக்காத ஒரே ஒரு மகன் நிற்கிறேன் என்றால் உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் மகன். நான் நிறுத்துகிற வேட்பாளருக்கு தேவரும் வாக்கு செலுத்துவார்கள், தேவேந்திரரும் வாக்கு செலுத்துவார்கள், நாடாரும் வாக்கு செலுத்துவார்கள், முத்தரையரும் வாக்கு செலுத்துவார்கள், கோனாரும் செலுத்துவார்கள், பிள்ளை முதலி உடையார் எல்லாம் ஒரு ஐயா அவனுக்கு தெரியும் என் அண்ணன் தமிழன் நானும் தமிழன், அவனுக்கு தெரியும். வடக்கவோ வடக்கவோ எங்க ஐயா அன்புமணிக்கு விடுதலை சிறுத்தைகள் போட மாட்டார்கள், எங்க அண்ணன் திருமாவளவனுக்கு பாமக போடாது, ஆனா இந்த மகனுக்கு ரெண்டு கட்சியில ரெண்டு பக்கம் இருக்கிற பிள்ளைகள் வாக்கு செலுத்துவார்கள். ஏன் அவனுக்கு தெரியும் நான் யாரு. நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க, சாதி தமிழனுக்கு சாதி காரணம் போடுவான்,
இங்க வாரு. படையாட்சிக்கு படையாட்சி மட்டும்தான் வாக்கு செலுத்துவான், பறையருக்கு பறையர் மட்டும்தான் வாக்கு செலுத்துவான். எங்க அண்ணன் திருமா தனிச்சு நின்னா தோத்து போறாரு, ஐயா அன்புமணி தனிச்சு நின்னா தோத்து போறாரு. ஆனால் கட்சி கட்சி படையாச்சியா கட்சி வன்னியனா சாதி வன்னியனா என்றால் கட்சி வன்னியன் ஜெயிச்சிடறான். இதனால நுட்பமா நீ விளங்கணும். எங்க ஐயா அன்புமணி ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் வன்னியர்ல நிறுத்தினால் அவர் தோற்கிறார். ஆனால் திமுக அதே ஐயா எம்ஆர் கே பன்னீர்செல்வம் என்ற வன்னியரை நிறுத்தினால் அவர் ஜெயிக்கிறார். காரணம், ஐயா நிறுத்துற வன்னியருக்கு வன்னியர் மட்டும்தான் போடுகிறார், திமுக நிறுத்துற வன்னியருக்கு பறையர் நாடார் செட்டியார் கோனார் ரெட்டியார் நாயுடு எல்லாம் போட்டார். அப்ப சாதி வன்னியனை விட கட்சி வன்னியும் ஜெயிச்சிடறான். இப்ப நீ எங்க நிக்க போற? தோத்து தோத்து இருக்கிற அரசியல் அதிகாரத்தை அடுத்தவன் கூட்டு மனு கொடுத்துட்டு மடிய போறியா? இல்ல கிளர்ந்து எழுந்து உன் தாய் நிலத்தை கைப்பற்றி உனக்கான அரசியலை உருவாக்கி உன் அதிகாரத்தை நிறுவ போறிய? டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள். Thank you.